ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீலாக்கில் பார்க்கலாம். சண்டே மார்னிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே 8:00 பக்கம் தான் எழுந்திரிச்சோம். அருள்குட்டிக்கு வந்துட்டு ஃபிஷ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸாக கேட்டுட்டே இருந்தான். பட் தைப்பூசம் ஃபங்க்ஷன் அது இது பாருங்கள், மைனா பறக்குது. ஸோ மைனா பறந்து போது பாருங்கள். ஸோ 2-3 வீக்ஸாக தைப்பூசம் கோயில் ஃபங்க்ஷன் அதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கல. நல்லா அங்கே சன் வந்து மறையுது, அதனோட வெளிச்சம் வந்து அப்படியே என் ஃபேஸில் விழுகுது பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் ஒரு ஈவினிங் என்விரான்மெண்ட் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன். அண்டு ஃபிஷ் எடுத்து தரல, அதனால் இன்றைக்கி எது எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் வந்து விரால் மீன் தான் சாப்பிட்டு பழகியிருக்கான், அதுதான் கேட்பான். சரி ஓகே, அது போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனோம். அது வந்து தொட்டியில் இருக்க உயிரோடு அதை எடுத்து கட் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. பட் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கால் பண்ணல. அதுக்குள்ளே வந்துட்டு ஹேர் கட் பண்ண போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அதுக்குள்ளே அருள்குட்டிக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நேற்று கோயில் போயிருந்தோம் இல்லையா, கோயிலில் வந்துட்டு சக்கரை பொங்கல் கிடைக்கல. ஸோ சக்கரை பொங்கல் கிடைக்காததுனால அவனுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சேன். வந்து குளிச்சுட்டு ரெண்டு பேரும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டாங்க. ஒரு 12:00 போல் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அப்புறம் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுட்டு மறுபடியும் நான் பார்க்கிங்க மதியானம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour தூங்கிட்டு ஜாப் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஈவினிங் வந்தோம். ஈவினிங் அவங்க ரெண்டு பற்றியும் அப்பாவும் பையனையும் கொண்டு போய் கிரிக்கெட் விளையாட விட்டுட்டு கிரவுண்டில் நான் இங்கே வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த முசு முசுத்தான் தலை அழகாக பறந்துருக்கு பாருங்கள். தலையே முசு முசுன்னு இருக்குது, முசு முசுத்தான் தலை. இது வந்து செவ்வழனி, சின்ன மரமாக இருந்தது நல்லாவே காய்ச்சிருச்சு. ஸோ இந்த மரத்தில் பாருங்கள் நல்லாவே கொலை கீழேயே இருக்குது. இது வாழைக்கன் போட்டிருக்காங்க பெருசாக. ஸோ ரொம்ப கீழவே இருக்குது இல்லை இதில். ஸோ இப்படி தான் நம்ம சண்டே போச்சு. உங்களுக்கு எப்படி சண்டே போச்சு? இதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டு தட்டு வந்து இந்த சைடு எல்லாமே அறுத்து கொஞ்சம் எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. இந்த சைடு கொஞ்சம் டெய்லி அறுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விட்டுருப்பாங்க போல். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து மாட்டுக்கஞ்சம் அறுத்து கட் பண்ணி போட்டுக்குவாங்க. ஸோ இந்த காய் தான் வந்து நான் வந்து தேடி தேடி பறிக்கிற காய். ஸோ இது வந்து தேங்காய் எண்ணெய் கூட கலக்கி இது போட்டிங்க, இல்லைன்னா தலையில் ஒருத்தவங்களுக்கு புழு வெட்டு வரும். அவங்க வந்துட்டு இந்த காய் வந்து தலைக்கு கட் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே ஒரு கொடி இருந்திருக்கும் போல் அதில் இந்த ஒரே ஒரு காய் தான் இருந்திருக்கு. ஸோ பின்னாடி சன்செட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங். இது வந்து பார்த்திங்கன்னா நேந்திரவாழை. நேந்திரவாழை கோலை அப்படியே காய் வெட்டுற இதாகிடுச்சு, கொஞ்சம் வெட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே வெட்டிகிட்ருக்காங்க. கிலோ இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முத்தி வரும். ஸோ சன்செட் பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய சண்டே போய்கிட்டுருக்கு. ஜஸ்ட் இங்கே அம்மா வீட்டுக்கு வர வேண்டியது, அங்கே போக வேண்டியது, குக் பண்ண வேண்டியது, துவைக்க வேண்டியது, இப்படி தான் போகுது. இன்டர்வியூஸ்க்கு நான் இருந்து அட்டன் பண்ணணும். ஆல்ரெடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்க்கான ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த டாப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பெருமாநல்லூர் ஹேர் கிளாத்திங்ஸில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே எடுத்தோன்னா நம்ம 50% பே பண்ணால் போதும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. எல் சைஸ் அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸ்எல் எல் சைஸ் இதில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டாப்பில் ஒரு வெரைட்டி இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்பவுமே இப்படி தான் போடுவேன், ப்ளைனாக சிம்பிளாக எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி. ஸோ ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷால் மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திருப்பி உங்களுக்கு ஒரு சன் செட்டோட உங்களுக்கு ஒரு பாய் சொல்கிறேன் நான். டாட்டா பாபாய், டேக் கேர். சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளையிலேருந்து சூப்பரான வீடியோஸ் போடலாம். பை பை, டேக் கேர்.